சிவகங்கை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பிழை திருத்தம் செய்வதற்காக 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் ஈஸ்வரன் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஃபாரூக் வழங்க கேட்கலாம். ஃபாரூக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் ஐயா. சிவகங்கையில வந்து 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து கையும் களவுமாக பிடித்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகம் நம்பர் 1 வந்து சார் பதிவாளராக பதிவு புரிய பணி செய்து வரக்கூடிய ஈஸ்வரன் வந்து காளையாறு கோவில் அருகில் இருக்கக்கூடிய கோலாந்தி என்ற கிராமத்தைச் சேர்ந்த அற்புதம் என்பவரினுடைய 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்தில் வந்து பத்திரப்பிழை திருத்தம் செய்து கொடுப்பதற்காக ஈஸ்வரன் வந்து அவர் இடத்திலிருந்து 18,000 ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கின்றார். இவர் வந்து அவர் 20 நாட்களாக அந்த அற்புதம் என்பவர் லஞ்சம் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை அடைந்த பொழுது அலுவலகத்தில் இவர்களுக்கு என்னென்ன தொகை பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இவர் மொத்த தொகையாக 18,000 கொடுத்தால் இதை செய்து கொடுப்பதாக அவர் கூறியதை தொடர்ந்து அற்புதம் என்பவர் வந்து சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு போலீசாரில் வந்து இது சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து இன்றைய வந்து அற்புதம் வந்து அந்த பணத்தை கொண்டு செல்ல போது அங்கே புரோக்கராக செயல்பட்டு வந்த கண்ணன் என்பவர்கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுத்துக்கிறார். கண்ணன் வந்து சார் பதிவாளரிடத்திலே வந்து பணத்தை கொடுக்கும் போது மறைந்திருந்த போலீசார் வந்து ரசாயனம் தடவிய அந்த ரூபாய் நோட்டுகளை அவர் கையில் வாங்கும் போது மறைந்திருந்து பிடித்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில வந்து முதல் முறையாக வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல வந்து ஒரு சார் பதிவாளர் வந்து பணம் வாங்குகையில் அதுவும் ஒரு புரோக்கர் மூலமாக பணம் வாங்குகையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து மற்ற புரோக்கர்கள் மத்தியில வந்து இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இருவரையும் போலீசார் கைது செய்து மேலும் அங்கே தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.